ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடம். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வெறும் கட்டிடங்கள் அப்படின்னு. அது வெறும் கல்லு மண்ணும் கலந்த வெறும் கட்டடம் மட்டும் கிடையாது. கற்றலும் கற்பித்தலும் ஒரு சேர சிறப்பாக செயல்படுத்தப்படும் ஒரு புனித திருத்தல். அது அறிவை வளர்க்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒழுக்கத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி பட்டறையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படித்தான் எல்லா இடங்கள்லையும் நடக்குதா? நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டை தாண்டி ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் தான் அதிகமான அளவில் செலவு பண்ணுறாங்க. இந்த நேர செலவு அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவினுடைய வளர்ச்சிக்காக நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அதே இடத்துலையே அந்த குழந்தைகள் அப்யூஸ் செய்யப்பட்டா, அது ஆசிரியர்களாக இல்லாமல் அந்த நிர்வாகத்தால் செய்யப்பட்டா, எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இந்தியாவை தாண்டி அமெரிக்கா வரை நீள்கிறது. இப்போது என்ன பெரிய அளவிலான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எங்கே அப்படின்னா அமெரிக்காவில், கனடாவில். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா போர்டிங் ஸ்கூல், இது எல்லாமே அங்கேயே தங்கி குழந்தைங்க படிப்பாங்க. இவங்கெல்லாம் அமெரிக்காவில் கனடாவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் இந்தியன் போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பினுடைய பெயர். இவங்க என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக பழங்குடியின குழந்தைகள், இவங்களை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணி குறிப்பிட்ட கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களில் சேர்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் கனடாவும் அவங்க எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுக்குறோங்கிற பேரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கத்தோலிக்க பாதிரியார்கள், ஃபாதர்ஸ், இந்த நபர்கள் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா யார் கையால் நம்ம சிலுவை வாங்குகிறோமோ அதே நபர்கள் இந்த குழந்தைகளை அப்யூஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னா, கடந்த 2022 இது உலக அளவில் பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறுச்சு. நேற்றைய தினம் இது கேஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டு கடைசியாக இது ஒட்டுமொத்தமாக இந்த கேஸ் முடிச்சுக்கிட்ட போச்சு. எப்படி முடிச்சுக்கிட்டாங்கன்னா, எந்தெந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த பழங்குடியின அமைப்புக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ரொம்ப ஹாட் நியூஸாக இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. உலகளாவிய அளவில் கத்தோலிக்கர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடில் இந்தியாவும் ஒன்று. இங்கேயும் ஏகப்பட்ட கத்தோலிக்க பழங்குடியினர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவில் இந்த ஹவாய், அதுக்கு பிறகு அலாஸ்கா அப்படிங்கிற தீவுகளில் அதிகமான அளவில் பழங்குடியினரை கொண்டு வந்து இந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இந்த சேர்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த கத்தோலிக்க பாதிரியார்கள் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வெளியில் வருது. எப்படின்னா, அதிகமான அளவில் கல்லறைகள் கட்டப்படுது. இந்த கல்லறைகள் கூறியவர்கள் யார் அப்படிங்கிறதே தெரியல. அப்போது இந்த இவ்வளவு பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, கல்லறைக்கும் பாலியல் சீண்டலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய பாதிரியார்கள் இந்த குழந்தைகளை டோட்டலாக கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்லறைகளில் அவங்கள புதைச்சிடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் கொண்டு வந்ததற்கு பிறகு இது ரிலேட்டடாக பூப்பாண்டவர் அவர்கள் 2022 பெரிய அளவிலான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போது அது ரிலேட்டடாக வந்து ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் ஒன்று எல்லாமே பழங்குடியினர் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாதிரியாளர்கள் எல்லாருமே, அதாவது பிஷப்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் நாங்கள் பொது மன்னிப்பு கோருகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வெறுமன பொது மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையோட அவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான பெருவழியை இந்த அமெரிக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான்.
இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்காவில் இந்த கருக்கலைப்பு கெமிக்கல் ரிலேட்டடான மாத்திரைகளை பயன்படுத்தி கருக்கலைப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு பேன் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பான விவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியான நிகழ்வுகளை தான் பாதிரியார்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து முயற்சி செஞ்சுருக்காங்க. கருக்கலைப்புக்கும் நிறையா முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. இதனாலையும் நிறையா குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆகிருக்கு. இதை படித்து பார்க்கும்போது உண்மையிலேயே தலைக்கருகிறன்னு சுத்துது. என்னடா இது, இவ்வளவு பெரிய ஸ்கேமும் வந்து அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் நடந்திருக்கு, ஆனால் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் பழங்குடியினர், குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கொண்டு போய் அங்கே படிக்க வச்சாங்க. படிக்க முடியாத ஏழை குழந்தைங்க படிக்கட்டும் அப்படிங்கிற ஆசையில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாதி அடிப்படையில் எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறோம், ஆனால் மத அடிப்படையில் ஓரளவு ஒன்று சேர்ந்தாங்க. அப்படி ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டம் தான் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும். இந்த சமூகத்தில் கல்வி கற்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இருக்கக்கூடிய இந்த ஒரு மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது நடந்தது. அப்படி மதம் மாறிய ஏகப்பட்ட பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாஸ்கா அண்டு ஹவாய் தீவுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய நிறையா உறைவிட பள்ளிகளில் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாதிரியார்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 150,000 குழந்தைகளுடைய கல்லறைகள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. அந்த கல்லறைகளில் தோண்டி எடுத்து அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வச்சுருக்கக்கூடிய பெட்டிஷன். பட் இது எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய வகையில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த பாதிரியார்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எதனால் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய உடல் தேவைகள் ஏற்பட்டு இருக்கிறது, குழந்தைகளை பால் உணர்வு ரீதியாக தூண்டிவிட்டு அவர்களை தங்களுக்கான இரையாக்க முயற்சி செய்திருக்கிறார்களே எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாதிரியார்கள் எல்லாமே திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. இந்த திருமணம் செய்து கொள்ளாத பாதிரியார்கள் அவங்களுடைய உடல் தேவைக்காக தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த அப்பாவை பிஞ்சு குழந்தைகளை இந்த மாதிரியான பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உள்ளாக்குறாங்க. மறுக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சில நேரங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை நியூயார்க் டைம்ஸ் அண்டு ABC நியூஸ் உள்ளிட்ட எல்லா செய்தி சேனல்களுமே இன்றைக்கான ஹாட் நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 139 பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய 60 குழந்தைகள் இறப்பு தொடர்பாக ஆரம்பித்த விசாரணை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு படித்து பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இது வந்து கல்ச்சுரல் ஜெனோசைடு அப்படிங்கிறாங்க. கல்ச்சுரல் ஜெனோசைடு அப்படிங்கிற தமிழ் வார்த்தை அப்படிங்கும்போது கலாச்சார இன அழிப்பு அப்படிங்கிறது தான். இந்த குழந்தைகளுக்கான இன அழிப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது எங்கு நடந்தாலும் சரி வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். நேற்றைய தினம்தான் அந்த மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆகும். இந்த மகாராஜா அப்படிங்கிற படத்தில் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒன்றை போலவே மற்றவங்களையும் நேசி அப்படின்னு தான். உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ எப்படி துடிக்கிறியோ அதே மாதிரி தான் இன்னொரு அடுத்தவனுடைக்கும் குடும்பம் இருக்குது, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்காங்கங்கிறத நீ ஏன் யோசிக்க மாட்ற அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை மையமாக வச்சு தன்னை போலவே பிறரும் நேசி அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் உதித்த அந்த அழகிய வார்த்தைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மகாராஜா. இதில் விஜய் சேதுபதியினுடைய நடிப்பில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. குழந்தைகள் எப்படி வந்து ஒரு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும் சரி, அதை வந்து கதைக்கடத்தில் ரொம்ப அழகாக வந்து விஜய் சேதுபதியும் நடித்து கொடுத்துருப்பார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னமும் நம்ம ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பலவீனமான நபர்களாக கருதப்படக்கூடிய இந்த பெண்கள் தான் பெரிய அளவில் ஆண்களால் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிரியார்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வாட்டிகன் சர்ச் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற ஒற்றை காரணத்தினால தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த பாதிரியார்களுக்கான திருமணம் அப்படிங்கிறதும் கன்னியாஸ்திரிகளுக்கான திருமணம் அப்படிங்கிறதும் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய சட்டத்தை விரைவில் வந்து போப்பாண்டவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கத்தோலிக்க திருச்சபை ரோமன் கத்தோலிக் அப்படிமா அவங்க செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கான தேவைகளும் நிறைவேற்றப்படும், அதே நேரத்தில் அவங்க இந்த சொசைட்டியை தொந்தரவும் பண்ண மாட்டாங்க.
வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்காம படிப்பறிவு இல்லாதவர்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து கொண்டு நான் மதபோதகராக மாறிவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் போலியான சாமியார்கள் இன்னமும் நம்ம நாட்டில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களை தடுக்கிறதுக்கான வழியை அரசு செஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே செய்ய முடியல. ஆகவே இந்த மத ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணக்கூடிய அதனுடைய ஹெட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள இந்த உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் நிறைவேறும், அதே நேரத்தில் இந்த சமூகத்தையும் அவங்க தொந்தரவு செய்யாமல் இருப்பாங்க. இதுதான் இந்த விஷயத்துக்கு சரியான சொல்யூஷனாக இருக்குமே தவிர, எல்லா மனிதர்களுக்கும் தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்முடைய சட்டங்களில் இல்லை, அதற்கான திட்டங்களும் இல்லை. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் சொல்லி சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லா நாடுகள்லேயுமே இதே மாதிரியான சட்டங்களும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்குது. குற்றவாளி எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்கிறான். அப்போது இந்த குற்றவாளிகள் வளராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கான தேவைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளோடு இதை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உன்னுடைய கேவலமான சிந்தனைகளும் சரி செயல்பாடுகளும் சரி எப்படி ஒரு குழந்தைகளையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் அந்த பழங்குடியின மக்களையும் எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவில் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு நிற்கக்கூடிய பிஷப் சமுதாயம் கொஞ்சமாவது உணர்ந்து திருந்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. தெரிஞ்சவன் வெளியில் வந்துட்டான் தப்பு பண்ணவன், இன்னும் தெரியாதவன் நாட்டுக்குள்ளே நிறையா பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் என்னைக்காவது ஒரு நாள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம ஊர்லேயும் நிறையா பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களை நம்பி தான் நம்மளும் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறோம். நம்ம குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளும் ரீசெக் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.